ஹல்லேலூயா. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த மாலை உள்ள ஆராதனை, அவர் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரை உயர்த்தி அவரை ஆராதிப்போம். அவரை துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரை நாம் ஆராதித்து உயர்த்துவோம். அவர் சமூகத்தில் எப்போது நமக்கு மகிழ்ச்சி, எப்போது இன்பம், அவர் சமூகத்து வரும்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு விடுதலை கர்த்த தருவாராக. அவர் ஆராதித்து உயர்த்திடம் ஆராதிப்போம். நன்றிகளை செலுத்தி அவர் ஆராதிப்போம். அவரை மாத்திரம் உயர்த்துவோம். எல்லோரும் எங்களோடு சேர்ந்து அவரை பாடி உயர்த்தி ஆராதிப்போமா? எல்லோரும் சேர்ந்து கைகளை உற்சாகமாய் தட்டி அவர் நாமத்தை உயர்த்தி ஆராதிப்போம். கோடி கோடி நன்றி தடி, கோடி கோடி நன்றி தடி, கோடி கோடி நன்றி தடி, கோடி கோடி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே சொல்லுமா? கோடி கோடி நன்றி தடி, 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 கோடி கோடி நன்றி தடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான் எப்போதும் ஆனந்தமே. என்னப்பா உன் திருப்பாத, என்னப்பா உன் திருப்பாத, எப்போதும் ஆனந்தமே, என்னப்பா உன் திருப்பாத. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாள் பிரிக்காதையா, நாளோறும் பாழ்வேனையா.
வழி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என்னப்பா திருவாதமே எப்போதும் ஆனந்தமே என்னப்பா திருவாதமே ஊழிய பாதையிலே உற்சாக தந்திரையா ஊழிய பாதையிலே உற்சாக தந்திரையா ஓடி ஓடி உழைப்பதற்கு உங்கள் சுகம் தந்திரையா ஓடி ஓடி உழைப்பதற்கு உங்கள் சுகம் தந்திரையா கோடி கோடி நன்றி எல்லோரும் வாய்களுக்கு வந்து ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருப்போமா சந்தோஷத்தில் ஆண்டவரே உங்க நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறோம் கைகளை உயர்த்தி ஆண்டவரே உங்க நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறோம் எல்லோரும் வாய்களுக்கு வந்து அவரை உயர்த்துவோம் அவர் உயர்த்துங்கள் எல்லோரும் சேர்ந்து கோடி கோடி நன்றி தடி கோடி கோடி நன்றி தடி கோடி கோடி நன்றி தடி சமூகத்தில் எங்கள் எப்பொழுதும் ஆண்ட ஆண்டவர் எப்பொழுதும் நிம்மதி அப்பா எப்பொழுதும் விடுதலை சமூகத்து வரும்போது எல்லாம் எங்களை காத்து நடத்துகிறவரே உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவர் உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா மீதான வேலை முழுவதும் ஆண்டவர் கரத்தில் கொடுக்கிறோம் நீரே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பிறாக மீட்பெறும் லட்சகரமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக காலை ஆராதனையிலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் இந்த மாலை ஆராதனையை தொடர்ந்து காலை ஆராதனை செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறேன் ஒரு சிறிய தவறு இன்றைய தேதி 13 நான் உங்களிடத்தில் பேசும்போது 14 என்று குறிப்பிட்டிருந்தேன் அது தவறுதலாய் சொல்லப்பட்ட ஒன்று ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை 13 நாளை தினம் 14 ஆகவே அது அவசரத்திலே சொல்லப்பட்ட ஒரு தவறுதலான வார்த்தை அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் அது மாத்திரமல்ல 14 என்கிற நிலையிலே ஒன்று கொழுந்திய 14 14 முறை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஆகவே இன்றைக்கு 13 அதனால 13 முறை நீங்கள் வாசித்திருக்க வேண்டும் அந்த இரவுக்குள்ளே இன்றைக்கு இரவுக்குள்ளே நீங்கள் 13 முறை வாசிக்க வேண்டும் நான் 8 முறை வாசித்திருக்கிறேன் இனி மீதி உள்ளதை இரவு படுக்கைக்கு போறதுன்னு மீதி உள்ள வாசிப்பேன் காலையிலிருந்து நான் அதை நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா ஆகவே நான் 8 முறை வாசித்து முடித்து விட்டேன் மீதி உள்ள காரியத்தை இரவு 10 அதை நான் வாசிப்பேன் ஏன்னா இல்லைன்னா என்ன கருத்தர் கணக்கு கேட்பார் நீ வாசித்தியான்னு கேட்பார் என்ன விட்டுற மாட்டார் நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க ஊழியக்காரர்கள் பாஸ்டர் ரொம்ப கடிந்து பேசுறாங்க எங்களை சும்மா விட மாட்டார் நாங்கள் என்ன பேசுகிறோமோ அதில் நாங்கள் சரியில்லைன்னா உங்களுக்கு கிடைக்கிற சிக்ஷையை விட எங்களுக்கு தான் ரொம்ப சிக்ஷை இருக்குது சிலருக்கு அந்த வசனம் தெரியல
அறியாமல் செய்கிறவனுக்கு சில அடிகள் தான் இருக்குது. அந்த வசனத்தை போடுவோம். பைபிளை நீங்க கவனிச்சீங்கன்னா, அறியாமல் செய்கிற விசுவாசிகள் உண்டு, அறியாமல் செய்கிற உலகத்தார் உண்டு. அவர்களுக்கு அடிகள் இல்லை என்று இல்லை, அவர்களுக்கு அடிகள் உண்டு, அவர்களுக்கு சிக்கைகள் உண்டு. என்னுடைய செய்தி அதல்ல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாருமே இங்க ஆண்டவருடைய நியாயத்திருப்பில் யாருமே தப்பி போக முடியாது. நாம் எல்லாரும் ஒரு நாள் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பதாக நாம் நிற்போம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய தவறிவிட்டால் கர்த்தருக்கு நாம கணக்கு கொடுக்க வேண்டும். வசனத்தை எடுத்தீங்களா? இல்லாவிட்டால் நேரடியாக நான் செய்திக்கு நேராகி போகிறேன். எட்டு முறை வாசிக்க கர்த்தர் உதவி செய்தார். மீதி உள்ளதை வாசிப்பேன். நீங்களும் இரவு 10 மணிக்குள்ளே 13 முறை வாசியுங்கள். மீண்டும் ஒரு முறை நாளை காலையில் வாசித்து முடிச்சிருங்க. உங்கள் யாராயும் நீங்கள் 14 முறை வாசித்திருந்தால் ரொம்ப சந்தோஷம். 13ஆம் தேதியே நீங்க 14 முறை நான் வாசிட்டேன் பாஸ்டர்னு ரொம்ப 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 சந்தோஷம். ஆனால் ஒரு தடவை கூட வாசிக்கலன்னு சொன்னால் நீங்கள் அதன் மூலமாய் கிடைக்கக்கூடிய நன்மையை இழந்து போகிறீர்கள் என்று அர்த்தம். நான் இந்த தேவ சமூகத்து சொல்றேன், 8 முறை வாசித்ததுலயே நான் நிறைய காரியத்தை அதில் குறிச்சேன். அதில் நான் ஏற்கனவே வாசித்ததை விட, ஏன்னா வேற எதுவுமே வாசிக்கல, அதை மட்டும்தான் 8 முறை அந்த 40 வசனத்தை 8 முறை வாசித்தேன். அதில் சில காரியத்தை எல்லாம் மீண்டும் மீண்டுமாய் வாசிக்கிற நேரத்தில் அதை அறிந்து கொள்ள ஆண்டு உதவி செய்தார். முதலாவது இந்த செய்தியினுடைய ஆரம்ப வேளையில் 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து 40 வசனங்களை வாசிக்க கேட்போமாக. அன்பை நாடுங்கள், நாலு வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவு உண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதுக்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளை பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? அப்படியே புல்லாங்குழல் சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் துணிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியா விட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருப்பீர்களே. உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாததல்ல. ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவருக்கு அந்நியனாய் இருப்பேன், பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாய் இருப்பான். நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேடும்படி நாடுங்கள். அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் நான் அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாயிருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால்
நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்துக்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது இன்னதென்று அவன் அறியானே? நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே? உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோட 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாய் இருக்கும். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களாயும் இருங்கள். மறு பாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக் கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவ்விசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவ்விசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தான், அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகம் குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருதிக்கு ஏதுவாக செய்யப்பட கருவது. யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டானால் அது இரண்டு பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும், ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இடத்தில் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். தீர்க்க தரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசாமல் மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தெரிகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். தீர்க்க தரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்க தரிசிகளுக்கு அடங்கியிருக்கிறதே. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறது. சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்கிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாய் இருக்குமே. தேவ வசனம் உங்களிடத்தில் இருந்தா புறப்பட்டது, அது உங்களிடத்துக்கு மாத்திரமா வந்தது. ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகளில் கர்த்தருடைய கற்பனைகள் என்று ஒருவன் ஒத்துக்கொள்ள கடவன். ஒருவன் அறியாதவனாய் இருந்தால் அவன் அறியாதவனாய் இருக்கட்டும். இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதீர்கள். சகலமும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் எல்லாரும் வீடுகளிலே இருந்து இந்த நேரத்திலே மாலை ஆராதனை கவனிப்பீர்கள் என்றால் இந்த 40 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போதே நீங்கள் சில இதுவரைக்கும் அறியாத சில காரியத்தை அறிந்து கொள்ள ஆவியானவர் உங்களுடைய மனக்கண்களை ஆண்டவர் திறந்திருப்பார். இந்த 40 வசனங்களிலே அந்நிய பாஷைக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நிய பாஷை என்றால் என்ன, தீர்க்க தரிசனம் என்ன என்றால் என்ன என்கிற வித்தியாசம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் வாசிக்கிற நேரத்திலே நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். ரெண்டாவது, இந்த அந்நிய பாஷைகளும் இந்த தீர்க்க தரிசனங்களும் அது சபையாருக்குரியது, அது சபைக்குரியது. அவிசுவாசி அந்நிய பாஷை பேசவும் முடியாது,
அவிசுவாசி தீர்க்க தரிசனம் சொல்லவும் முடியாது. நீங்கள் அந்த பகுதிகளை வாசிக்கும் போது அதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே மூன்றாவது அதிகமாக இந்த 40 வசனத்திற்குள்ளே நீங்கள் பார்க்கும்போது ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் மிகவும் அதிகமாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரெண்டு வார்த்தை, ஒன்று பக்தி விருத்தி, இரண்டாவது சபை. ப்ரைஸ் தி லார்ட். இந்த ரெண்டு வார்த்தை பக்தி விருத்தி என்பது 6 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. சபை, சபையார் எல்லாரும் என்கிற இந்த வார்த்தை 9 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இதனுடைய உண்மை என்ன? நான் சொன்ன பாருங்க, 8 முறை வாசித்தேன். அப்போ அதுல நான் இதை கவனித்தேன். அதை தான் முதலாவது உங்களுக்கு நான் அதை தெளிவுபடுத்துகிறேன். அந்நிய பாஷையும் தீர்க்க தரிசனமும் சபைக்குள்ளே வருகிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த ரெண்டு காரியத்திற்கு தான் ஆண்டவர் மிக மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். காணிக்கை தசம பாகங்கள் எல்லாம் அது வந்து மெயின்டெனன்ஸுக்கு அவ்வளவுதான், ஊழியருடைய ஒரு தேவைக்காகவும் அது கட்டடத்தில் உள்ள மற்ற எல்லா தேவைகளுக்காக உரியது. ஆனால் அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்கள் அவர்கள் தேவனோடு ரகசியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு நாள் கூட அந்நிய பாஷை பேசாம வீட்டு வாசலை விட்டு வெளியே போயிடாத. ஏனென்றால் முதல் வசனம் அங்கே, இரண்டாம் வசனத்திலே, கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் அவன் தேவனிடத்தில் பேசுகிறான். அப்போ ஒரு அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் முதலாவது யாரிடத்தில் பேசணும்? இந்த வசனத்தின் அடிப்படையிலே காலையில கண் விழித்த உடனே புருஷங்கிட்ட பேசுறதுக்கு முன்னாலே, மனைவிட்ட பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு முன்னாலே தேவனிடத்திலே பேச வேண்டும். சில நேரத்தில் சிலர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவருக்கு என்ன நம்ம பாஷையெல்லாம் தெரியாதா? பாஷையை உண்டாக்குனதே அவர் தான், நமக்கு தான் பாஷை தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு தமிழும் இங்கிலீஷும் தான் தெரியும். ஆனால் சிலர்லாம் பாருங்களேன், நிறைய மொழிகளை படிச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் படிக்க வேண்டிய எத்தனையோ லாங்குவேஜ் எல்லாம் இருக்குது, மொழிகள்லாம் இருக்குது. ஆனால் அவ்வளவு பாஷைகளையும் இந்த உலகத்துக்குள் வந்தது ஆண்டவர் தானே காரணம். அப்படியானால் நாம் எந்த மொழியில ஆண்டவர்கிட்ட பேசினாலும் அவருக்கு தெரியும். ஆனால் அங்கு வசனம் சொல்லுகிறது, அவன் ரகசியங்களை பேசுகிறான். அவ காலையில் எழும்பி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்தும் போது நாம தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிறோம், மனுஷனிடத்தில் பேசாமல். வார்த்தை எல்லாம் நம்ம அழுத்தம் திருத்தமா நீங்க அதை உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா ஒரு பெந்தகோஸ்த விசுவாசியுடைய வாழ்க்கையில மனுஷனிடத்தில் பேசுகிற நேரம் தான் அதிகமா இருக்கிறதே தவிர தேவனிடத்தில் பேசுகிற நேரம் மிக மிக குறைவாக இருக்கிறது. நான் இங்கே சொல்லுவது தேவனிடத்தில் பேசுகிற நேரம் என்று சொல்லுவது அந்நிய பாஷையிலே பேசுவது, அந்த ரகசியத்தை பேசுவது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? அதற்கு பிறகு தீர்க்க தரிசனத்தை குறித்து பார்க்கிறோம். ஆகவே இந்த ரெண்டும், அந்நிய பாஷையும் இந்த தீர்க்க தரிசனமும் சபைக்குள்ளே மிக மிக முக்கியமானது. இதை மனதில் வைத்து தொடர்ந்து சில நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். என்னாகமும் 11 அதிகாரம் 25 வசனத்தை வாசிக்க கேட்போமாக. என்னாகமும் 11:25. கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி அவன் மேகத்தில் இருந்த ஆவி மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடு பேசி
அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலையும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். பாருங்க 11 அதிகாரத்திலே ஒரு பெரிய பிரச்சனை அங்க இருக்கிறது. இன்னைக்கு எல்லாருக்கும் இந்த நாட்டில் இந்த கொரோனால இருக்கிற பெரிய பிரச்சனைனா சாப்பாடு பிரச்சனை தான். தூங்குறது எங்கேயாவது சுருண்டு தூங்கிடலாம். சில ஆட்களை பார்த்தீங்கன்னா திண்ணையில படுத்து கிடப்பாங்க, காலையில் நீட்ட முடியாது, சுருண்டு படுத்து கிடப்பாங்க. கேட்பேன், எப்படியா படுத்த பழகிட்டேன்னு வாங்க. சாப்பாடு இல்லாம இருக்க முடியுமா? இன்னைக்கு கொரோனா காலத்துல இன்னைக்கு எத்தனையோ பாவப்பட்ட மக்கள் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். சீக்கிரமா இந்த காரியத்தில் ஒரு விடுதலை தர தொடர்ந்து செவியுங்கள். இந்த 11 அதிகாரத்தில் நான் வாசிக்கிற சமயத்தில் அவள் எல்லாரும் இறைச்சிக்காக அழுது நமக்கு யார் இறைச்சியை கொடுப்பார்கள் என்று சொல்கிற அந்த போராட்டமான நேரத்திலே மோசையினிடத்திலே அவர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். மோசே என்ன செய்து தெரியாமல் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த நேரத்திலே ஆண்டவர் மோசே எடுத்து சொல்றார், மேகத்தில் இறங்கி சொல்றார், மோசே நீ ஏன் பற்றி கவலைப்படுற? அந்த பிரச்சனைக்குள்ள ஒரு வழியாக ஆண்டவர் சொல்லுகிறார், மோசையின் மேல் இருந்த அந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலையும் வைத்தார். பிரைஸ் அல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு சொல்றேன், புருஷனுக்குள்ள நல்ல ஆவி மனைவிக்கு மேல் வைக்கப்பட வேண்டும். மனைவியின் மேல் உள்ள அந்த ஆவி புருஷன் மேல் வைக்கப்பட வேண்டும். பெற்றோர் மேல் உள்ள ஆவி பிள்ளைகள் மேல் வைக்கப்பட வேண்டும். இதெல்லாம் வந்து தொடர்புடையது. நான் உதாரணமா சொல்லிட்டு போயிடுறேன். மோசே யோசுவாவை தெரிந்து கொள்ளவில்லை. யோசுவாவை தெரிந்து கொள்ளு என்று மோசே இடத்துல கர்த்தர் சொன்ன. அப்படி சொல்லும் போது உன்னுடைய கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடுத்துரு அப்படின்னு. நீங்க வேதத்தை வாசிக்க வேணும், நான் தீர்க்கதரிசனத்தை பற்றி பேசுறதுனால நான் அதுக்குள்ள ரொம்ப போக விரும்பல. அப்ப மோசே இடத்தில் இருந்துதான் அந்த யோசுவாவுக்கும் அந்த நடத்துதலை பெற்றுக் கொள்ளுகிறார். அதை கர்த்தர் சொன்ன பிறகு அதே போலதான் என் மேல் இருக்கிற ஆவி அது என்னோட இருக்கிறது அல்ல. அந்த ஆவியை சில நேரத்தில் ஆண்டவர் அப்படியே பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறார். ஏன் இந்த மோசையின் மேல் இருக்கிற அந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலையும் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த சூழ்நிலையிலே நீங்கள் இன்னொரு காரியத்தை மோசையை குறித்து பார்க்க வேண்டும். 12 அதிகாரத்தில் என்னாகமம் 12 அதிகாரம் 6 வசனம். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால், கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி, கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி, சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். சொப்பனத்தில் நான் என்ன செய்வேன்? அவனோடு பேசுவேன். அப்போ மோசையோடு ஆண்டவர் பேசுகிறார். 12 அதிகாரத்தில் ஒரு பிரச்சனையோடு இருக்கிற சமயத்தில் நான் உங்களோடு அதை குறித்து பேசியிருக்கேன் இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. கர்த்தர் பல இடத்துல மோசைக்காக பேச யாரும் இல்லாத இடத்துல எல்லாம் மோசைக்காக கர்த்தர் பேசினார். அதுதான் பெரிய ஆச்சரியமான காரியம். சில நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா, பிரதர் நீங்க வாங்க எனக்காக கொஞ்சம் பேசுங்க, சிஸ்டர் நீங்க வாங்க எனக்காக கொஞ்சம் பேசுங்க. 6 லட்சம் மக்களை நடத்துகிற அந்த நேரத்தில் மோசைக்கு 6 லட்சம் மக்களும் மோசைக்கு எதிராக இருக்கிறாங்க. அப்ப மோசைக்கு யார் பேசுவா? புரியுதா? பாருங்க, ஒரு சபையில் 50 பேர் இருக்கிறாங்க, 50 பேருமே பாஸ்டருக்கு எதிராக இருந்தா பாஸ்டருக்காக யார் பேசுறது? அந்த இடத்துல தான் கர்த்தர் பேச ஆரம்பிச்சிருவார்.
மோசையுடைய நிலைமை. எல்லாருமே சேர்ந்து மோசையை எதிர்க்க நேரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என் வார்த்தையை கேளுங்கள். ஆரோனை கூப்பிட்டார், மீரியாமை கூப்பிட்டார், என் வார்த்தையை கேளுங்க. யாருமே மோசைக்காக பரிந்து பேச வரல, என் வார்த்தையை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் தானாக தீர்க்கதரிசியா மாற முடியாதுங்க, அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவி என் மேல இறங்கணும். பிரைசலாம் தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவி இறங்காமல் தீர்க்க தரிசனம் சொன்னால் அது குறி சொல்வதற்கு சமம், அது ஜோசியம் சொல்வதற்கு சமம். தீர்க்க தரிசனத்தை குறி சொல்லுகிற நிலையிலே மாற்றிவிடக் கூடாது. அதெல்லாம் உலகத்தினுடைய உலகத்தாருடைய வார்த்தைகள். ஆனால் ஒரு ஆவிக்குரிய நிலையிலே ஒரு தீர்க்கதரிசி அப்படி என்று சொன்னால் அந்த தீர்க்கதரிசியின் மேல் அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவி மோசையின் மேல் இருந்தது, அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவி அந்த 70 மூப்பர்கள் மேல் இருந்தது. அந்த ஆவி அந்த இடத்தில் இருந்தபடினால்தான் இந்த ஜனங்களை நடத்த முடிந்தது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற நான் மோசைக்காக நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு நான் வெளிப்படுத்துவேன். பல முறை ஆண்டவர் மோசைக்கு தரிசனத்திலே தன்னை வெளிப்படுத்தி சொப்பனத்திலே அவனோடு கூட ஆண்டவர் பேசினார். 8 வசனம், நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரதிச்சமாகவும் பேசுகிறேன். முகமுகமாகவும் பிரதிச்சமாக நான் பேசுகிறேன். எப்படி பேசுறார் ஆண்டவரான்? முகமுகன்னு அர்த்தம் நேருக்கு நேர். சில நேரத்தில் சில ஆட்கள் புரிஞ்சுக்கிட்டே பேசுவாங்க, அப்ப பேசுற ஆள் சொல்லுவாங்க என் முகத்தை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி. நாம் பேசும்போது கீழே குனிஞ்சுக்கிட்டே பேசினேன்னா ஒன்றும் விளங்காது. உங்க முகத்தை பார்த்து பேசணும். ஆர்வம் இடத்துல மீதியாம் சொல்ற மோசையிடத்துல நான் மறை பொருளாக அல்ல, நான் முகமுகமாய் பேசுகிறேன். இன்னொரு இடத்துல கூட ஆண்டவர் மோசை பண்ணி சொன்னார், ஒரு சிநேகிதனோடு பேசுறது போல பேசுறேன்னு சொன்னார். பாருங்க, இந்த தீர்க்கதரிசி எல்லாம் யார் தெரியுமா? ஆண்டவரோடு கூட ஒரு நெருங்கிய ஒரு ஐக்கியம் இருக்கும், நெருங்கியவர்களாக இருப்பாங்க. 33:11 பார்க்கிறோம். யாத்திராகமம் 33:11, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். எவ்வளவு ஒரு பெரிய அனுபவம் பாருங்களேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் அந்த அனுபவம் வேணுங்க. ஆனா நான் நேற்று காலை 6 சொன்ன பாருங்க, இதுக்கெல்லாம் கொஞ்சம் கிரயன் செலுத்தணும். கிரயன் செலுத்தாம இதெல்லாம் சும்மா ஆட்டோமேட்டிக்கா வந்துடாதுங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்துடாது. சரி, மோசம் என்ன கிரயன் செலுத்தினாரு? முகமுகமா பேசுறேன்றாரு, ஒரு சிநேகிதனோட பேச. என்ன கிரயன் தெரியுமா? ஃபாஸ்டிங் தான். எத்தனை முறை உபவாசம் இருந்தாரு? 2 உபவாசம் இருந்தார். எத்தனை நாள்? அப்ப எத்தனை நாள் ஆயிரு? எத்தனை? 80 கரையும் சரி. நீங்க நிறைய பேருக்கு பாருங்களேன், 1 ஜெபம் பண்றதே கஷ்டம். சிலருக்கு 1 ஃபாஸ்டிங் எடுப்பதே கஷ்டம். சிலருக்கு 40 உபவாசம் இருங்கன்னா ரொம்ப யோசிக்கிறாங்க. அப்ப மோசி அந்த கிரயத்தை செலுத்தினார். நான் உபவாசம் ஆண்டு கத்து மோசையை கூப்பிடும் போதெல்லாம் மலையின் மேல் அவருக்கு ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தி வச்சு கூப்பிடல, வா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் 40 வச்சிருந்த. நல்ல தெளிவா உபாவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பவும் தண்ணீரும் குடியாமல் இரவும் பகலும் அவன் கர்த்தரோடே இருந்தான். அல்லேலூயா. அந்த கிரயம் நம்ம எப்பவுமே ஊழியத்தினுடைய பாதையிலே வந்ததை சொல்றேன், உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்குங்க உங்க வாழ்க்கையில். நீங்க பாருங்களேன், சரி பாஸ்டர் சொன்னாரு நான் நல்ல ஒரு தீர்க்கதரிசியா வரணும்னா என் மேல நல்ல தீர்க்க தரிசனத்துடைய ஆவி வேணும்னா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான்னு சொல்லி நீங்க திங்கக்கிழமையில அல்லது
செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமை நீங்க உபவாசம் இருக்கணும்னு நீங்க இப்ப தீர்மானிச்சீங்கன்னு வைங்களேன், அந்த புதன்கிழமை தான் யாராவது தலப்பா கட்டு பிரியாணி வாங்கிட்டு வருவாங்க, திண்டுக்கல் பிரியாணி வாங்கிட்டு வருவாங்க, ஹைதராபாத் பிரியாணி, விருதுநகர் பிரியாணி, நிறைய பிரியாணிகள்லாம் இருக்குது. அல்லா விட்டா யார் வீட்டிலாவது பிரியாணி செய்து அன்னைக்கு தான் என் பிள்ளைக்கு பிறந்த நாள் கொடுத்து அனுப்புவாங்க. உடனே ஃபாஸ்டிங் கேன்சல் ஆகிடும், ஆண்டவரே மன்னியும் நாளைக்கு நான் இருக்கிறேன். பொதுவாகவே நீங்கள் உங்கள் நடைமுறையில் பாருங்களேன், ஊழியெல்லாம் இருக்கிற எங்களுக்கெல்லாம் இதில் ரொம்ப சோதனை இருக்குதுங்க, நீங்கள் எப்படின்னு தெரியாது. அடிக்கடி உபவாசம் இருக்கும்போதெல்லாம் அன்னைக்கு தான் யாருக்காவது கல்யாண நாள் வரும், சாப்பாடு வந்துடும், அன்னைக்கு தான் பிறந்த நாள் வந்துடும் வந்துடும், நான் எடுத்து வைக்கின்றேன், எடுத்து வை பரவாயில்ல பிறகு சாப்பிட்லாம். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, மோசே ஆண்டவர் மலை மேல கூட்டிட்டு போயிட்டார். ஏன் கூட்டிட்டு போனார்னா, கீழே இருந்தா பசி வந்தா போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுருவார். இவர் ஹோட்டல் இல்லாத இடம், தண்ணி இல்லாத இடம், கொண்டு போய் மலையில அங்க போயிருங்க உபவாசம், அந்த மாதிரி சாப்பாடு கிடைக்காத இடத்துல போய் உட்கார்ந்துருங்க. தண்ணி கிடைக்காத இடம், தண்ணி கூட கிடைக்கூடாது, போய் அப்ப நீங்க எப்படி தண்ணி குடிக்கிறீங்க பாப்போம். இருந்துதான் ஆகணும், மோசே அப்படிதான் இருந்தார். அதனாலதான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சிநேகிதனோடு நான் பேசுறது போல நான் மோசையோடு பேசினேன், முகமுகமா பேசினேன். அப்படி பேசினதுனால மோசைக்கு ஆண்டவர் என்ன பேர் கொடுத்தார் தெரியுமா? ஒரு தலைவன் என்ற பேர் கொடுக்கல. உபாகமத்தினுடைய கடைசி அதிகாரத்தில் நீங்க பார்ப்பீங்களானால், உபாகமம் கடைசி அதிகாரத்தில் மோசேயை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். 12 வசனத்தில் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல, கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று. ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேல் என்ற அப்புறமா எழும்பினதில்லை. இதான் கர்த்தரே ஒரு சாட்சியை கொடுத்துட்டாருங்க. ஏன்னா அந்த 80 நாட்கள் கர்த்தரோடு இருந்தார் பாருங்க. அதுக்கு பிறகெல்லாம் வந்து துண்டு துண்டான ஜபம், ஜனங்க பிரச்சனை பண்ணும் போதெல்லாம் ஜபம் பண்ணார், அதெல்லாம் வந்து சுருக்கமான ஜபம். அதுலயும் ஒரு சத்தியம் இருக்குதுங்க. சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரே என்னுடைய சுருக்கமான ஜபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதம் தாரும். ரொம்ப கவனமா இருக்கணும், பைபிள கரெக்டா நம்ம சரியா முன்ன பின்ன வாசிக்கணும். மோசையினுடைய சுருக்கமான ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் தந்தார். அல்லேலூயா. வேதத்தில் சிலெல்லாம் பாத்தீங்கன்னா சுருக்கமான ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் தந்தார். ஆனா அதனுடைய உண்மை என்ன தெரியுமா? அந்த சுருக்கமான ஜபத்தை செய்யறதுக்கு முன்னாலே ஏற்கனவே பல நாட்கள் அவங்க யாரோட இருந்திருக்கிறாங்க? கர்த்தரோடு இருந்திருக்கிறாங்க, பல மணி நேரம் இருந்திருக்கிறாங்க. எப்ப ஜபம் பண்ணாலும் சுருக்கம் தான், சுருக்கிடு வேறாங்க. வாரத்துல ஒரு நாள் ஒரு ஊழியனோ ஒரு விசுவாசியோ உபவாசம் எடுக்க உனக்கு மனம் இல்லையா, உன் வாழ்க்கையில செழிப்பாகவே முடியாதுங்க. சேலஞ்சு பண்ணி சொல்றேன், நான் எனக்கு சக்கரை வியாதி இருக்குது, ஆனாலும் வாரத்தில் ஒரு நாள் இன்றைக்கும் சரி நான் உபவாசிக்காமல் இருப்பதே கிடையாது. கரெக்டா அந்த ஒரு வாரத்தில் ஒரு நாள் நான் உபவாசம் வந்துடுவேன். நான் என்னை பற்றி நான் பெருமையா சொல்ல விரும்புறது இல்லை, அது கர்த்தருக்கும் பிடிக்காது. ஆனால் உங்களை உற்சாகப்படுத்த பலப்படுத்த சொல்றேன், கர்த்தருக்கு மகிமையா பிரை சொல்றார். என்னை தாழ்த்தி சொல்றேன், 89 சபைக்கு நான் வரும்போது இந்த 40 உபவாச ஜபத்தை ஆரம்பிக்கணும்னு ஆவியானவர் எனக்குள்ளே அந்த எண்ணத்தை தந்தார். 89 நான் சபையில் இருக்கிறேன். 90 40 உபவாச ஜபம் என்று ஆரம்பித்தேன். ஆனால் அந்த நாளெல்லாம் என்னால் மறக்கவே முடியாதுங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ நான் ஒரு 5-7 வருடங்களாக அது என்னுடைய, நான் பிறகு உங்களுக்கு அதை சொல்கிறேன். அப்பெல்லாம் நான் வந்து 89, 90, 91 அதெல்லாம் 40 உபவாசம்னா 2 கம்ப்ளீட்டாக தண்ணி கூட குடிக்காமல் நான் உபவாசம் இருந்தேன். தண்ணி கூட குடிக்கலை. என் மனைவி கேட்பாங்க, தண்ணியாவது இல்லை,
அதான் சொல்றேனே, நீங்க பாக்குற எல்லா வசதிகளும் முழங்கால வந்தது, வேற எதுலயும் வரல, பேச்சு திறமையில கிடையாது. அப்படி இருந்திருக்கிறேன். ஒரு முறை மூணு வேளை நான் உபாசம் இருந்திருக்கிறேன், மூணு வேளையும் சாப்பிடல, தண்ணி குடிச்சிருக்கிறேன் 40 நாள். எனக்கு இப்ப நினைச்சாலும் அது ஆச்சரியமா இருக்குது, எப்படி நான் இருந்தேன். ஒரு முறை 40 நாள் மூணு வேளையும் இருந்தேன். ஏன்னா அப்பெல்லாம் ஜபத்தை தவிர வேற வழியே கிடையாது. இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பணும்னு சொன்னான். அது ஏன்னா ஒரு சவாலை நோக்கி போய்கொண்டிருக்கிற நேரம். அப்படி இருந்தேன் ஆரம்பத்தில், ஒரு 2 வேளை உபவாசம் அப்படி நடந்தேன். இப்போ இந்த ஒரு 7 வருஷம் 10 வருஷம் வச்சே கொள்ளுங்களேன், இந்த 10 வருஷத்துல 40 நாள் உபவாசம் என்பது எனக்கு இந்த 1 வேளை உபவாசமாக தான் நான் அதை ஃபாலோ பண்றேன். 40 வேளை அவ்வளோதான். முன்ன இருந்தது வேற, இப்போ என்னால சரீரத்தினுடைய பலவீனத்து நிமித்தமாக அந்த உபவாசத்தினுடைய மற்ற 2 நேரங்களை தவிர்க்க வேண்டியதாகி போயிட்டு, அதுவே எனக்கு சில நேரத்தில் வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் இப்பொழுது வாரத்தில் 1 நாள் கண்டிப்பாக உபவாசத்துக்குள்ள அந்த உறுதியாக நிற்பேன். அதனால இன்றைக்கும் கர்த்தர் என்னை ஆண்டவர் நடத்துகிறார். இதை ஏன் நான் சொல்றேன், இப்படி கர்த்தரோடு கூட நமக்கு நேரம் கிடைக்கும் போது அதிக நேரம் நாம இருந்துட்டோம்னா திடீர்னு நீங்க போறீங்க, ஒரு வண்டி வந்துச்சு, இயேசுவே என்னை காப்பாத்தும், சுருக்கமான ஜெபம், உடனே கர்த்தர் காப்பாத்திடுவார். அந்த கார்ல பிரேக்கே இல்லாவிட்டாலும் கார் நின்றுடுங்க. உடனே வாட்ஸ்அப்ல கதை விடுறாரு, அனுப்பிடாத. சில ஆண்களுக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதங்களை பேசினா எங்க உலகத்தான் சொன்னா பரவாயில்லங்க, பைபிளை தூக்கிட்டு போறவங்க விமர்சனம் பண்றாங்க, இவெல்லாம் என்ன பண்றது. கர்த்தர் செய்ய அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவனுங்க, வல்லமுள்ள தேவன், நம்முடைய தேவன் வல்லமுள்ளவர். பாருங்க, உலகத்தார் நினைக்கிற மாதிரி பேசக்கூடாது, எதையுமே நம்ம சிந்திக்க கூடாது, அங்கதான் நீங்க மாட்டிக்குவீங்க. அந்த நாட்கள்லாம் சரி, என் செய்தி வெளியே போறமோ பயமா இருக்கு எனக்கு. ஒரே ஒரு காலத்தை சொல்லிட்டு நான் செய்திக்குள்ள வந்துடுறேன். அந்த நாட்கள்லாம் பெண்கள் என்ன சபையில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கேஸ் தீர்ந்து போச்சு. நான் ஜோம் பண்ணேன், ஆண்டவரே கேஸ் தீர்ந்து போச்சு, ஆண்டவரே விருந்தாளிகள்லாம் வர்றாங்க, இப்போ கேஸ் உடனே எனக்கு கிடைக்காது, நீ எப்படியாவது எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ஆண்டவர் அற்புதமாக அந்த கேஸில் அந்த ஸ்டவ்வை ஆண்டவர் எரிய வைப்பார். அந்த வேலைகள் முடிகிற வரைக்கும் அந்த சுத்தமாக கேஸ் தீர்ந்து ஸ்டவ் அணைஞ்சிருக்கும். அப்ப இவங்க ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தர் மறுபடியும் ஒரு அற்புதம் செய்வார். அப்படி எல்லாம் சாட்சிகள் இருந்திருக்குதுங்க. ஆனா அவங்க எல்லாம் யார் தெரியுமா, அதிகமா கர்த்தரோடு கூட உட்கார்ந்தவங்க, நேரத்தை செலவு பண்ணவங்க. மோசே அவரை குறித்து சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது, உபாகமம் 34:12 மறுபடியும் வாசிமா, கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும், ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். அதுக்கு பிறகு ஒருவரும் எழும்பினதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தீர்க்கதரிசி என்ற நிலைக்குள்ள வர வேண்டுமானால் நாம் அதிக நேரம் கர்த்தரோட இருங்க. அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவியை கர்த்தர் நமக்குள்ளே ஆண்டவர் தருவார். ஆண்டவரோடு கூட எவ்வளவு நேரம் இருக்கிறோமோ நமக்குள்ள அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவியை ஆண்டவர் ஊற்றிக்கிட்டே இருப்பார். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தீர்க்க தரிசன வார்த்தையாகவே இருக்கும். ஏன்னா நம்ம கர்த்தரோடு கூட இருந்து வருகிறோம். இந்த மாலை ஆராதனைக்குள்ளே கவனிக்கிற அன்பான விசுவாசிகளே, அந்த 70 பேர் மேலே வந்த அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவியை சபைக்குள் இருக்கிற அத்தனை பேர்கள் மேலேயும் அந்த ஆவியை கர்த்தர் ஊற்றுவாராக, அந்த ஆவி நம்மை நிரப்புவதாக. நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். இன்றைக்கு இருக்கிற தீர்க்கதரிசிகளை பற்றியெல்லாம் பேசப்படுகிற அவதூறான காரியங்கள் சிலவையில் உண்மைகள் இருக்கிறது. ஏன் அநேக தீர்க்க தரிசனங்கள் பொய்யாக போய்விட்டது, நிறைவேறாமல் போனது,
அவங்க சொன்னபடியே அவைகள் எல்லாம் அங்கே நடக்கல. அதனாலதான் இன்றைக்கு அநேகர் தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணுகிறார்கள், அநேகர் தீர்க்க தரிசனத்தை நம்புகிறது இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கும் கள்ள தீர்க்க தரிசிகள் இருக்கிறார்கள் என்பதற்காக உண்மையான தீர்க்க தரிசனத்தை நம்பாமல் விட்டு விடாதீர்கள். உங்களை அன்பாய் கேட்டுக் கொள்ளுகிறேன், கள்ள தீர்க்க தரிசனம் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும், ஆனாலும் அதற்கு அடுத்த பகுதியிலே மோசையை போன்ற தீர்க்க தரிசிகள் இருக்கிறார்கள். அவர்கள் மேலே அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? அப்படிப்பட்ட ஆவி உடையவர்களாகத்தான் எலியா இருந்தார், அப்படிப்பட்ட ஆவி உடையவர்களாகத்தான் எலிசா இருந்தார், அப்படிப்பட்ட ஆவி உடையவராகத்தான் அகியா இருந்தார். இவர்கள் மேல் இருந்த ஆவி தீர்க்க தரிசனத்தின் ஆவி. இந்த ஆவி அவர்களை பொய் சொல்ல விடாது, இந்த ஆவி அவர்களை கள்ளத்தீர்க்க தரிசியாய் மாற்ற முடியாது. இந்த ஆவி மிகையாய் என்று சொல்லப்படுகிற தீர்க்க தரிசியின் மேலேயும் இருந்தது. யார் மேலெல்லாம் கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவியை அவர்களுக்கு தந்தாரோ அவர்கள் தான் மெய்யான தீர்க்க தரிசி, சரியான தீர்க்க தரிசி. நேற்றைய செய்தியை தொடர்ந்து நான் உங்களிடத்தில் பேசுகிறேன். மறுபடியும் இந்த செய்தியினுடைய அடுத்த பகுதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, என்ன தேதி வருது தேதி என்ன தப்ப சொல்லக்கூடாது, அது மே மாசத்துல இருந்தால் தான் நான் மாட்டினேன். இது ஜூன்ல என்ன நாளைக்கு அடுத்த வாரம் 21 இந்த செய்தியினுடைய அடுத்த பகுதி நான் 20 உங்களோடு பேசுகிறேன். ஆகவே ஏன்னா இன்னும் மற்ற காரியங்கள் சொல்ல வேண்டியது இருக்கிறது. தினம் காலையில் உள்ள தியான செய்தி வேற, இந்த செய்தியினுடைய அடுத்த பகுதி நான் வருகிற 20 உங்களோடு பேசுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே கர்த்தருடைய அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவி சாமுவேல் மேல் இருந்தது. 1 சாமுவேலே நாம் வாசிக்கும் போது, சாமுவேலின் புஸ்தகம் அங்கே சாமுவேலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 3 20 சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்க தரிசி தான் என்று தான் முதல் பேசபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலுக்கும் விளங்கினது. சகல இஸ்ரவேலுக்கும் என்ன செய்தது? விளங்கினது. சாமுவேல் தீர்க்க தரிசி தான் என்பது விளங்கினது. எதை பற்றி எதிரே வைத்து அவர்கள் சொன்னார்கள். 19 சாமுவேல் வளர்ந்தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை, ஒன்று கூட மிஸ் ஆகலங்க. சாமுவேலை கொண்டு போய் அவங்க அம்மா குழந்தையா இருக்கும் போதே விட்டுட்டாருல, அந்த ஆலயத்துக்குள்ள ஜெப வீட்டுக்குள்ளே இருக்கும் போதே கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். ஒரு பெரிய ஆள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த ஒரு சின்ன பிள்ளைகிட்ட ஆண்டவர் சொல்லிட்டார். யோசிச்சு பாருங்க, யார் கூப்பிடுதுன்னு அறியாத பருவம், ஏலிதான் கூப்பிடறாருன்ற நிலையில போகக்கூடிய அந்த இடத்தில் உள்ள சாமி இடத்துல கர்த்தர் பெரிய காரியத்தை பேசினார். அப்படியானால் சிறு வயதிலேயே சாமுவேலை கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசியாகவே முன் குறிச்சிட்டார். உங்க பிள்ளைகள் எல்லாம் அப்படி வரணுங்க.
இயேசுவிடத்தும் செய்ய. ஒருவேளை இந்த சத்தியத்தை அறியாத காலத்தில் உடைய பிள்ளைகளை வித்தியாசமான கண்ணோட்டத்தோட கொண்டு போயிருக்கலாம். இனிமேலாகிலும் உங்களுடைய பிள்ளைகளை குறித்த காரியத்தில் வேலை செய்யட்டும். அவங்க இந்த வேலையெல்லாம் செய்யட்டுங்க. வேலை செய்யற இடத்துல அவங்க ஒரு தீர்க்கதரிசியா இருக்கட்டுமே. வேலை செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சகோதரனோ பக்கத்தில் இருக்கிற ஒரு சகோதரியோ என் குடும்பத்தில் இருந்த ஒரு பிரச்சனைமா ஜெபம் பண்ணி சொல்லுமா அப்படின்னா உங்க மேல அந்த தீர்க்கதரிசனத்தின் ஆவி இருந்தா அந்த ஆபீஸுக்கு நீங்க ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளையா இருப்பீங்க. உங்களை சுற்றிலும் ஜனங்க உங்களை பார்க்கும்போது நம்ம ஆபீஸ்ல இப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. பாருங்க சாமுவேலுடைய நிலைமை, அவன் தீர்க்கதரிசி தான் என்று தானே விளம்பரப்படுத்தல, அவனுடைய எல்லா செயல்களும் அதை விளங்க பண்ணினது அந்த தீர்க்கதரிசனத்தினுடைய ஆவி. கர்த்தருடைய வார்த்தை தொடர்ந்து கவனியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே அந்த தீர்க்கதரிசனத்தின் ஆவியை என் மேலே ஆண்டவரே நீ எனக்கு தாரும். ஆண்டவரே காலையில் நான் சொன்னது போல தீர்க்கதர்சியை, தீர்க்கதர்சி யாரும் ஏமாற்ற முடியாது. தீர்க்கதர்சிக்கு எதுவும் மறைவாய் இருக்க முடியாது. தீர்க்கதர்சிக்குள்ள எப்பொழுதும் வல்லமை இருக்கும். நான்காவது, இந்த தீர்க்கதர்சித்தின் ஆவியை உடைய நிலையிலே ஒரு மனிதன் இருக்குமானால் இருப்பாரானால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நிலைகளை குறித்தும் தெளிவாய் சொல்வதாக இருப்பார். ஒன்று ராஜாக்கள் 17 ஒன்று ராஜாக்கள் 17 முதலாம் வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே, கீலேயாத்தினுடைய குடிகளிலே எலியா ஆகாபை நோக்கி, திஸ்பீனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். எவ்வளவு தெளிவா சரியா சொல்றார், என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். யாருக்கு உண்பதாக? இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்புக்கு உண்பதாக. அப்படி அவர் சொல்லும்போது இடையில அந்த ஒரு வார்த்தையை சொல்றார், நான் எங்கிருந்து வரேன் தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு உண்பதாக நிற்கிற நான். ஒரு சரியான தீர்க்கதரிசனம் வெளியே வரணும்னா எப்பவுமே நம்ம தேவனுக்கு உண்பதாக நின்று தேவன் பேசினது சரிதானா. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சபையில யாரையாயிலும் யாரோ ஒருவர், அது சகோதரனோ சகோதரியோ அல்லது ஒரு ஊழியரோ, அவர் சொல்றாரு வச்சுக்கோங்க, அவர் சொல்றாரு, இந்த காலத்துல சொல்றாங்க பாருங்க திருக்கதர்சனம் என்ன திருக்கதர்சனம், நான் இந்த காலத்து கேட்டபடி சொல்றேன், அப்பதான் கொஞ்சம் நீங்க புரிந்து கொள்ள முடியும். கொரோனா போவே போவாதுன்னு கர்த்தர் சொன்னார், கொரோனா போகவே போவாதுன்னு கர்த்தர் சொன்னால் அது போகவே போவாது. ஆனா சொல்றவர் யாருக்கு முன்னால நின்று இருக்கணும், சொல்றவர் யாருக்கு முன்னால போய் நின்று இருக்கணும், கர்த்தருக்கு முன்னால இருக்கணும். இப்ப ஒரே குழப்பம் நம்ம நாட்டில் இருக்கிற குழப்பம் அப்படிதான், யாரால இந்த ஊழியக்காரங்களாலேயே குழப்பங்க. ஊழியக்காரங்க குழப்பவாதிகளாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு வந்து ஏற்கனவே எல்லாம் பயந்து கிடக்கிறாங்க, உலக மனுஷனும் பயந்து கிடக்கிறான், இந்த விசுவாசிகளும் பயந்து. இதுல இதுக்கு காரணக்கர்த்தா என்ன பொறுத்தவரைக்கும் சொல்ல ஊழியக்காரங்க தான். என்னன்னா ஒருத்தர் வந்து சொல்றாரு, கர்த்தர் சொன்னார் கொரோனா போவே போவார். அப்புறம் அவர் இன்னொருத்தர் சொல்றார், இனிமேல் சபை திறக்கப்படவே திறக்கப்படாது. இதை கேட்ட அடுத்தவர் அடுத்த நாள் தீர்க்கதரிசனம், கர்த்தர் எனக்கு சொன்னார் செப்டம்பர் மாதம் திறக்கும் என்று சொன்னார். இது எங்கேயோ நியூஸ் கேட்டு வந்து இவர் விடுறார். இந்த மாதிரி
ஒருத்தர் வந்து இவங்க எல்லாமே பைபிள் வச்சுதானங்க சொல்றாங்க. எலியா அப்படியா சொன்னாரு? நீங்க சாதாரணமா எடுக்க முடியாது. என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே மழையும் பெய்யாது, பனி பெய்யாது. சும்மா அப்படி என்ன சொன்ன விளையாட்டு போக்க சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு இந்த கொரோனாவை வச்சுக்கிட்டு ஒரே சூதாட்டம் நடக்கிற மாதிரி தெரியுதுங்க. நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஏதோ நான் பல வியாதி இல்லை, இது ஒரு வியாதி இந்த உலகத்துல வந்துடுச்சு. நம்ம வேலை என்ன? நம்ம ஜெபம் பண்ணுவோம். எனக்கு வந்து கர்த்தர் இத பற்றி ஒரு தெளிவா சொன்னா நான் சொல்லலாம். அதுல தெளிவு வராம சும்மனா போயிட்டு இது ஒளியாது இது ஒளியும் பேசாதீங்க. ஒண்ணு மட்டும் செய்யலாம், கர்த்தருக்கு முன்பதாக நிற்போம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. இதான் நம்ம வேலை, இதான் என்னுடைய வேலை. கர்த்தர் நமக்கு இதை பற்றி சொல்லுகிற வரைக்கும் ஜனங்களை போய் நம்ம குழப்பவே கூடாது. அப்படிதான் சிலர்லாம் மாட்டினதுங்க. எலெக்ஷன் நேரத்தில் கர்த்தர் சொல்லாததெல்லாம் சொல்லி கடைசியில் பிரச்சனையில் அவமானப்பட வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ ஜபிக்க வேண்டிய காரியங்கள்லாம் இருக்குதுங்க. எதுக்கு இதை போட்டு நம்ம குழப்பணும்? எலியா பாருங்க, அந்த எலியாவின் மேல அந்த ஆவி இருந்தது. எந்த ஆவி? அந்த தீர்க்கதரிசனத்தின் ஆவி. நீங்க லூக்கா என்ற சுவிசேஷத்துல யோவான் ஸ்நானங்களை பற்றி சொல்லும் போது அங்கே எலியாவையும் சேர்த்து அங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை நீங்க பார்க்கலாம். சொல்லப்பட்டிருக்கிறது முதலாம் அதிகாரம் 17 வசனத்திலே, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவன். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? யோவான் ஸ்நானகனை குறித்து தேவதூதன் சொல்லும் போது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எலியாவினுடைய ஆவி யாருக்குள்ள இருக்குமா? யோவான் ஸ்நானகனுக்குள்ள இருக்குமா? எலியாவின் ஆவி புதிய ஏற்பாட்டில் இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற இந்த யோவான் ஸ்நானன் மேல் என்ன ஆவி வருகிறது? எலியாவின் ஆவி வருகிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த எலியாவின் ஆவி வந்ததுனாலதான் தன்னிடத்தில் ஞான ஸ்நானம் வரப்போகிற ஆட்கள் மனம் திரும்பி வராங்களா மனம் திரும்பாம வராங்களான்னு பார்த்த உடனே, மனம் திரும்பாம வருகிற ஆட்களை பார்த்த உடனே இந்த எலியாவுடைய ஆவி யோவான் ஸ்நானன் மேல இருந்ததுனால பிரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்லிட்டார். இவர் மேல என்ன ஆவி இருந்த? யோவான் ஸ்நானன் மேல அந்த எலியாவுடைய ஆவி. சும்மா நம்ம இப்ப எல்லாம் எப்படி தெரியுமா, இந்த வருஷம் எத்தனை பேர் ஞான ஸ்நானம் கொடுத்தீர்கள்? 3000 பேர். அது எத்தனை பிரியன் பாம்புன்னு தெரியாது. இப்ப எல்லாம் சில ஞான ஸ்நானத்தினுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நல்ல பாம்பும் இருக்குது, கட்டு விரியனும் இருக்குது. சில நேரத்தில் சபையில் பார்த்தீங்கன்னா பாம்பு பார்க்க மாதிரிதான் இருக்குது. பாம்பு பண்ண வருத்தப்படாதீங்க. நமக்குள்ள அந்த விஷம்லாம் எடுக்கப்படணும். விஷத்தை எடுத்துட்டு தான் ஞானசானம் எடுக்கணும். விஷத்தை உள்ள வச்சுக்கிட்டே ஞானசானம் தான். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, யோவான் ஸ்நானகனை குறித்து அந்த இடத்துல கர்த்தருடைய தூதன் சகரியாவிட்டு தெளிவா சொல்ற, எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனா. எலியாவுடைய ஆவி, எலியாவுடைய பலன் புதிய பாட்டில் யோவான் ஸ்நானத்துக்கு இருந்தது. அதனாலதான் ஞான ஸ்நானத்துக்கு வருகிற அத்தனை பேரையிலும் கண்டுபிடிச்சிட்ட, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அதாங்க தீர்த்த தரிசனம். அதுக்காக தான் இதை சொல்றேன். ஏன் பனியும் மழையும் பெய்யாதுன்னு எலியா சொன்னார்? அந்த எலியாவின் மேல் இந்த ஆவி எங்க இருந்து வந்தது? கர்த்தருக்கு முன்பதாக நிற்கும் போது அந்த கர்த்தருடைய ஆவி அன்றைக்கு மோசையின் மேல் இறங்கினது போல
அன்றைக்கு கர்த்தருடைய ஆவி அந்த 70 பேர்ல இறங்கினது போல இந்த எலியாவின் மேல் கர்த்தர் கும்பதாக இந்த எலியா நிற்கும் போது அந்த ஆவி நிற்கும் போது அந்த தீர்க்க தரிசனம் கர்த்தர் வந்து சொல்றார், ஆகாப்பிட்ட போய் சொல், ஆகாப்பிட்ட போய் சொல், ஆகாப்பிட்ட சொல். என்ன சொல்ல வேண்டும் ஆண்டவரே? நான் என்ன சொல்ல வேண்டும்? நான் என்ன பேச வேண்டும்? சும்மா நடந்துட்டா? பேச சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு நிருபத்தில் எலியாவுடைய ஜபஜீவியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே கர்த்தருக்கு முன்பதாக இருக்கிற மனுஷன், ஆனால் யாக்கோபிலே எலியாவை குறித்து சொல்லப்படுகிற நேரத்திலே நம்மை போல அவன் பாடு உள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாத கொள்வதாக நின்று அவன் ஜபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்ய, பூமியின் மேல் என்ன செய்யல, 3.5 வருஷம் மழை நிற்கும், பெய்யாது. மழை பெய்யாது. நம்ம ஆட்கள் தீர்க்கதரிசனம் சொன்னா வெயில் காலத்துல தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, மழை பெய்யாது, ஜனவரியில் மழை பெய்யாது, பிப்ரவரியில் மழை பெய்யாது. எப்ப மழை பெய்யும் கர்த்தர் சொன்னார்? அக்டோபரில் பெய்யும் என்று சொன்னார். அது யார் இதுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் தேவையா? ஸ்கூல்ல படிக்கலையா? காலேஜில் படிக்கலையா? மழை காலம் ஒன்று இருக்குது இல்லையா? மழை காலத்தில் மழை பெய்ய தான் செய்யும், வெயில் காலத்தில் வெயில் வரதான் செய்யும். வெயில் காலத்தில் மே மாதம் ஜூன் மாதத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் மழை பெய்யும், அவ்வளோதான். தொடர்பான மழையெல்லாம் எப்போ வருதுன்னா அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ போய் நான் நின்றுட்டு கருத்திற்கு முன்பதாக நிற்கிறேன் சொல்லுகிறேன், இப்பொழுது மழை பெய்யும், வெள்ளம் வரும், அது வரும், இது வரும். இன்னைக்கு இருக்கிற நிலைகள் எல்லாம் பார்த்தா ஒரு கேள்வியாகவே வருகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எலியாவினுடைய ஆவி அவன் பாடு உள்ள மனுஷனா இருந்தும் அவன் ஜெபம் பண்ண. உங்களுக்கு எவ்வளவு பாடுகள் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், அருமையான சகோதரனே சகோதரியே, முழங்கால் போட்டு உங்களால ஜெபம் பண்ண முடியாத முழங்கால வேதனை இருந்தா உட்கார்ந்தாவது ஜெபம் பண்ணுங்க. உட்கார்ந்து ஜெபிக்க முடியலையா, நடந்துகிட்டே ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, நடங்க. வீட்டுக்குள்ளேயே நடந்து 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 ஜெபம் பண்ணுங்க. நான் காலையில் 4 மணிக்கு வாக்கிங் போவேன். காலை நான் சில நேரத்தில் 3:30 மணிக்கு எழும்பிடுவேன். எழும்பி அப்படியே நடந்து போவேன். 1 மணி நேரம் நடப்பேன். அப்படி நடக்கும்போது சும்மா நடக்க மாட்டேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே நடப்பேன், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே நடப்பேன். ஞாயிற்றுக்கிழமையா இன்னைக்கு காலையில் அப்படிதான் நடக்கும்போது, ஆண்டவரே இன்னைக்குள்ள இந்த செய்தியை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்களோடு கூட ஆண்டவரே நீ பேசப்பா, நான் நீ கொடுத்த வார்த்தையெல்லாம் நான் சொல்லிட்டேன், இனிமேல் நீர் தான் ஆண்டவரே கிரியை செய்யணும். அந்த வாக்கிங் பண்ற நேரத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ நான் முழங்கால் போடணும் அவசியம் இல்லை, நடந்துகிட்டே ஜெபம் பண்ணலாம். சகோதரர்களே, ஜெபம் பண்றதுக்கு நொண்டி சாக்குலாம் சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம, ஏன்னா நமக்கு எல்லாம் பாடுகள் இருக்கிறது. ஜெபம் பண்ண ஏன் தெரியுமா? இப்படி எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணா தாங்க நம்ம ஒரு நல்ல தீர்க்கதரிசியா வர முடியும். எலியா அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். அவர் சொன்னபடியே அங்கு சொல்லப்பட்டிருக்கிற மழை பெய்யவில்லை. ஆகாப்பிடத்தில் என்ன வார்த்தையை சொன்னாரோ அப்படியே மழை பெய்யல. இந்த தேசத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து இன்னைக்கு உலக மனுஷர்கள் நம்ம கிட்ட அறியக்கூடிய அளவிற்கு நம்ம ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் நம்மளை மாற்றணுங்க. நம்மளை மாற்றணும். ஆண்டவர் கேட்கிறார், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு ஒரு மனுஷனை தேடினேன், நான் ஒருவனையும் காணேன் என்று சொல்கிறார். அப்படியானால் தேசத்திற்காக கற்றுக்கொண்பதாக நிற்கக்கூடிய சரியான நிலையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படியானால் தேசத்தினுடைய காரியங்களை குறித்து தேவன் ஒரு தெளிவான ஒரு தீர்க்க தரிசனத்தை நிச்சயமா கற்றுக் கொடுப்பாருங்க.
அந்த 3 வருஷம் முடிஞ்ச உடனே எலியாட்ட சொல்ல, இப்ப போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி. அங்கே கர்த்தர் சொன்ன பிறகு எலியா அங்கே போகிறதை பார்க்கிறோம். சுருக்கமாய் சொல்லுகிறேன், தேசத்திற்கு இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே தீர்க்கதரிசிகளாக இருந்து செயல்படுங்கள். தேசத்துக்கு வரக்கூடிய காரியங்களை பேப்பரை பார்த்தோ இன்டர்நெட்டை பார்த்தோ மற்ற எதையோ பார்த்து ஒரு காரியத்தை சொல்வதல்ல, கர்த்தர் நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறாரோ அதை இந்த தேசத்தில் சொல்லுவோமானால் மெய்யாகவே இந்த தேசம் கர்த்தரை அறியும். எலியாவுடைய இருதயத்திலே இருந்த ஒரு பெரிய என்ன தெரியுமா, கர்த்தர் இந்த எலியாவை பார்த்து நீ ஆகாப்பை போய் பார் என்று சொன்னபோது ஆகாப்பை வந்து பார்த்தார். பார்த்துவிட்டு அவர் எல்லாவற்றையும் அங்கே வானத்திலிருந்து அக்கினியா அனுப்புகிறார். இதெல்லாம் நடக்கிறது. ஆனால் அவருடைய இருதயத்துக்குள் இருந்த ஒரு காரியத்தை அந்த ஒன்று ராஜாக்கள் 18 அதிகாரத்திலே அவர் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே 36 வசனம், பாருங்க, ஊழியக்காரராக இருந்தாலும் தீர்க்கதரிசியா தான் இருக்கணும், சுவிசேஷகராக இருந்தாலும் தீர்க்கதரிசியா தான் இருக்கணும், விசுவாசியா இருந்தாலும் தீர்க்கதரிசியா தான் இருக்கணும். அந்த இடத்துக்குள்ள வந்துடணும். தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும், இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும், நான் இந்த காரியத்தை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். அடுத்த வசனத்திலே கர்த்தாவே, கர்த்தாவே தேவனாகிய கர்த்தர் என்றும், நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும். பாருங்க, அவருடைய அந்த குறிப்பிட்ட வார்த்தை, அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். 36 வசனத்துல இஸ்ரவேலிலே கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்று. அப்போ ஏன் வானத்திலிருந்து பனியும் மழையும் பெய்யல? ஜனங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா? நீங்க அந்த அதிகாரத்துல நீங்க பார்த்தா தெரியும். நீங்க அந்த 18 அதிகாரத்துல, அந்த ஒரு குறிப்பிலே நிக்கிறேன், அந்த 18 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 18 வசனத்துல, நமக்கு பணிய அனுப்புவார், பாகால் மழைய அனுப்பும். இஸ்ரவேல் தேசத்தில் மழையை பார்க்கிலும் பனிதான் அந்த தேசத்துக்கே செழிப்பு. நம்ம எப்பவுமே சொல்லுவோம், ஆண்டவரே மழை வந்தால் வயலெல்லாம் செழிப்பாம். இஸ்ரவேல் தேசத்துக்கு அப்படி அல்ல. அதனால்தான் மழையும் பனியும் பெய்யாதுன்னு சொல்லல, பனியும் மழையும் என்ன செய்யும், பெய்யாது இருக்கும். மழையை பார்க்கிலும் பனிதான் அந்த தேசத்துடைய செழிப்புக்கே முக்கியமானது. அந்த நிலையில தான் இந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் மலைக்கு யாரை நம்பிட்டு இருக்கிறாங்க, இந்த பாகாலை நம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த பனிக்கு யார்தான் நம்பிட்டு இருக்கிறாங்க, பாகாலை நம்பிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் ஆகாப்பிடத்துல வந்து இந்த எலியா பேசின உடனே பாகால் தெய்வமா கர்த்த தெய்வமா என்பதை நிரூபிப்பதற்காக தான் பலிபீடத்தின் மேல் அக்கினிக்காக நீங்கள் யாரை நோக்கி கூப்பிடுங்க என்ன தெரியுமா, பாகால். இந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை விட்டுட்டாங்க. கர்த்தர் 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 பாடின இவங்க, இந்த ஆகாப்பு நிமித்தமாக பின்மாற்றம் அடைந்த இவர்கள் இப்ப எங்க கூப்பிடுறாங்க, பாகாலே. நீங்க அந்த அதிகாரத்துல பாருங்க,
அக்னிய வரவதற்கு யார கூப்பிட்டாங்க? இந்த ஜனங்கள்லாம் இவங்க எல்லாம் என்ன செய்தாங்க? 26 வசனத்திலே அவர்கள் பகாலே எங்களுக்கு உத்தரவர்களும் என்று காலை தொடங்கி மதியானம் வரைக்கும் என்ன செய்தார்கள்? கூப்பிட்டார்கள், பலிபீடத்திற்கு எதிரே குதித்தார்கள். வேகமாய் சொல்லுகிறேன், அப்படியானால் இஸ்ரவேல் மக்களுடைய இருதயத்தில் இந்த பனியும் மலையும் யார் தான் அனுப்ப போறாங்க? பாகால் தான் அனுப்ப போறாங்கன்னு என்ன அவங்களுக்கு இருந்தது? பாகால் அல்ல, கர்த்தரே தெய்வம், அந்த கர்த்தர் தான் பனியை அனுப்பணும், மலையை பெய்ய பண்ணணும் என்பது. அதனாலதான் அந்த 36 சொன்னார், நான் இந்த காரியங்கள் எல்லாம், எந்த காரியம்? மழையை நிறுத்தின காரியத்தை சுயமா செய்யல, பணியை நிறுத்தின காரியத்தை சுயமா செய்யல. இஸ்ரவேல் மக்களும் இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாபும் பாகாலை பின்பற்றின போது எலியா மட்டும் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு உண்பதாக நிற்கிறார், ஜீவனுள்ள தேவனுக்கு உண்பதாக நிற்கிறார். அப்பதான் கர்த்தர் சொன்னார், எப்பா அவங்க எல்லாம் பகலை கூப்பிடுறாங்க, அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. இந்த இடத்துல சொல்லுகிறான், அக்கினியினால் உத்தரவர்களும் தெய்வமே தெய்வம் என்று வந்தபோது அப்ப கூட உணரலங்க அவங்க. உடனே கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாங்க, ஒண்ணு நடக்கல. ஆனால் எலியா வந்தபோது ஒரு சின்ன ஜபந்தான், ஆண்டவரே நான் இந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நான் என்ன செய்தேன். அப்ப இந்த காரியத்தை செய்வதற்குள்ள காரணம் தெரியுமா? இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுவதற்குள்ள காரணம், பனியும் மலையும் பெய்யாதிருக்கும் என்று சொல்லப்படுகிற அந்த தீர்க்க தரிசனத்துக்கு தெரியுமா, தன்னை பெரியாளா காத்திருக்கல்ல, இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு என்பதை அகாபரியன். என்னுடைய தீர்க்க தரிசனம் நான் யார் என்பதை சொல்வதல்ல, எனக்குள் இருக்கிற தேவன் யார் என்பதை சொல்வதே தீர்க்க தரிசனம். நமக்குள் இருக்கிற தேவன் யார் என்பதை சொல்வதே தீர்க்க தரிசனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவியை கர்த்தர் நமக்கு தருவாராக. எலியா ஜெபித்த உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. இந்த பாகாலே 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 என்று காலையிலிருந்து மாலை வரைக்கும் கூப்பிட்ட அவங்க இப்போ அந்த அக்கினியை பார்த்த உடனே இப்போ அவங்க வாயில் என்ன வார்த்தை வரல? பாகால் என்ற வார்த்தை வரல. இப்ப அவங்க வாயில் என்ன வார்த்தை வருது? 39 வசனத்துல ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது, ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து, முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அதுக்கு முன்னாலே பாகாலே தெய்வம் என்று சொன்ன வார்த்தை இப்பொழுது கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல வைப்பதற்கு தான், கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல வைப்பதற்கு தான் எலியாவை ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு தீர்க்கதரிசி. நாம் என்ன செய்தாலும் கர்த்தர் நம்மை பயன்படுத்தும் போது நான் யார் என்று அறிய வேண்டாம், நமக்குள் இருக்கும் தேவன் யார் என்று அறிய வேண்டும், நம்முடைய சபைக்குள் இருக்கும் தேவன் யார் என்று அறிய வேண்டும். புறஜாதிகள் பலவீனப்பட்டவர்களை சபைக்குள் வரும்போது அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும், சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அற்புதங்களை அனுபவிக்க வேண்டும், அதிசயங்களையும் அனுபவிக்க வேண்டும். ஊழியத்திலே நாங்கள் பார்த்துருக்குறோங்க, சபையின் போதகர்கள் நாங்கள் பார்த்துருக்குறோம், சில வைராக்கியமான புறஜாதிய மக்கள் தம்முடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைக்காக குடும்பத்தினுடைய பிரச்சனைகளுக்காக அவர்களை தூக்கிட்டு வருவாங்க, சபைக்குள்ளே வருவாங்க, ஆவியானவர் பலமாய் கிரியை செய்து கொண்டிருப்பார். அந்த நேரத்தில் அவங்க உள்ளே வரும்போது அவங்க அப்படியே இருப்பாங்க, திடீரென்று அங்கே அவங்க யாரை கூட்டிட்டு வந்தாங்களோ அங்கே அந்த புருஷனுக்கோ அந்த மனைவிக்கோ அந்த பிள்ளைக்கோ ஒரு அற்புதம் நடந்துச்சு வைங்களேன், அவங்க அவங்க குல தெய்வத்தை சொல்ல மாட்டாங்க, அவங்க உடனே சொல்லுவாங்க இயேசுவேன்னு சொல்லுவாங்க. 40 வருஷமாக குல தெய்வத்தை கூப்பிட்ட அவங்க ஒரு சின்ன அற்புதத்தை பார்த்த உடனே அவங்க குல தெய்வத்தை கூப்பிடலங்க, அவங்க உடனே யாரை கூப்பிட, நம்ம சொல்லிக் கொடுக்கல நீ இயேசுவே கூப்பிடுன்னு சொல்ல, அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, உங்க இயேசுதாங்க மெய்யான தெய்வம், உங்க இயேசுதாங்க ஆண்டவர். பாருங்க ஜனங்கள், அதுக்காக தான் சொல்றேன், பனியும் மழையும் பெய்யாதிருக்க வேண்டும் என்கிற இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய உள்நோக்கம் உள் கருத்து
பலிபீடத்தின் மேல் அக்கினி வர வேண்டும் என்கிற அந்த ஜபத்தினுடைய உள்நோக்கம் தன்னை உயர்த்துவதற்கு அல்ல, ஜனங்கள் கர்த்தரை அறிவதற்காக. உங்களுக்குள்ளே இந்த மேலான நோக்கத்தோடு கூட நீங்கள் செய்வீர்களானால், எதை நீங்கள் செய்தாலும் ஆண்டவரே உங்களுடைய நாமமைமைக்கென்று இவங்க உண்மை அறியணும். ஆண்டவரே நீர் எப்படிப்பட்டவன்னு தெரியணும். ஆண்டவரே கர்த்தாவே நீர் இந்த காரியத்தை செய்யும் என்று நீங்கள் அப்படிப்பட்ட ஜப நிலையில் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால், எலியாவின் தேவன் இன்றைக்கு இருக்க ஒரு பாட்டு இருக்கிறது இல்லமா, என்ன பாட்டது, எலியாவின் தேவன் என் தேவன் பாட்டு. நம்ம நம்முடைய வாழ்க்கையில நாம பல நேரத்தில் நம்மளை உயர்த்ததுக்கு தான் நம்ம பிரயாசப்படுறோம். அருமையான விசுவாசிகளே, இன்னைக்கு உங்க எல்லாரு மேலையும் அன்றைக்கு மோசையின் மேலே வந்த அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவி, அந்த மூப்பர் மேல் வந்த அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவி, அந்த சாமுவேல் மேல் வந்த அந்த எலியாமி அந்த ஆவி, தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவி இன்றைக்கு உங்கள் மேலேயும் ஆவியானவர் கொடுக்க அவர் விரும்புகிறார். எலியாவின் தேவன் நம் தேவன், ரட்சகரின் தேவன். ஏன்னா இது இப்போ ரீகன் பாடின பாட்டா இருக்கக்கூடாது, அதுக்கு முன்னால் உள்ள பாட்டு அதான அது இல்லை, இது வார்த்தை வேற மாதிரி வருது. ரைட் சொல்லலாம், கவனிங்க விசுவாசி விடுங்களே, கவனிங்க. அந்த பாட்டு வரும்போது நான் சொல்றேன் சரியான நிலைகள்ல. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஆண்டவர் இந்த தேசத்திலே இந்த கொரோனா காலத்திலே தேவன் உண்டு என்பதை அறியும்படி ஆய் செய்ய வேண்டும். இந்த பாட்டை வந்து ஒரு ஒரு ரெண்டு சரணம் பாடிடுங்க. நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியத்திலும் பாடும்போதே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீர் என்னுடைய தேவனாய் மரணப்பா, நீர் எனக்கு உதவி செய்யணும். ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யணும், நீர் எங்களுக்கு உதவி செய்யணும். ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஒரு எலியாவுடைய ஆவி எங்களுக்கு தாரும். ஆண்டவரே யாரோ ஒரு சிலர் மட்டும் தீர்க்கதரிசி சொல்கிறார் அல்ல, நாங்கள் எல்லாருமே இந்த தேசத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் ஆண்டவரே எதிர்காலம் எப்படி இருக்குமோ, தேசம் எப்படி இருக்குமோ, இனி வரும் நாட்கள் எப்படி இருக்குமோ என்றெல்லாம் பயந்து வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு கூட பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் என்ன செய்யலாம், ஐயோ ஒன்று முடியலையே என்று குழப்பமா இருக்கிறாங்க, குழப்பத்தில் இருக்கிறாங்க. வைத்தியர்கள் குழப்பத்தில் இருக்கிறாங்க, மந்திரிமார்கள் குழப்பத்தில் இருக்கிறாங்க, பெரிய பெரிய தலைவர்கள் ஏதோ நமக்கு ஏதாவது விதத்துல பெரிய தலைவர்கள் உதவி செய்ய அவர்கள் பலவிதமான முயற்சிகள் எடுக்கிறார்கள். சில நேரங்களில் அதில் வெற்றியை பார்க்கிறார்கள், சில நேரத்தில் அதில் தோல்வியையும் பார்க்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறேன். நாமே சோர்ந்து போய்விட்டார், நாமே நம்பிக்கை இழந்து விட்டார், இந்த தேசத்துக்கு யாருங்க நம்பிக்கைக்குரியவர்கள்? அன்றைக்கு இஸ்ரவேலிலே ஒரே ஒரு மனுஷன் தான் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தார், அவர்தான் தீர்க்கதரிசி ஆகிய எலியா. ஆகாப்புடைய காலத்திலே இஸ்ரவேலுடைய மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் ஒரு ஒரே ஒரு மனிதன் தீர்க்கதரிசி ஆகிய எலியா. இந்த தீர்க்கதரிசி இல்லாவிட்டால் பனியும் மழையும் அந்த தேசத்தை செழிப்பாக்கியிருக்க முடியாது, அவருடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கி இருக்க முடியாது. இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் அந்த எலியாவின் அந்த தீர்க்கதரிசனத்தின் ஆவியை நம்ம எல்லாருக்குள்ளும் ஆண்டவர் கொடுப்பாராக. அல்லேலூயா. சோத்ரன் என்னோடு கூட சேர்ந்து பாடலோடு சேர்ந்து நாம அதை பாடுவோம். எலியாவின் தேவன் நம் தேவன், ரட்சகரின் தேவன் நம் தேவன், தாசரின் ஜபம் கேட்டார் வல்ல பெரும் காரியம் செய்திருப்பார். Thank you.
தீர்க்கதர்சி. தீர்க்க தரிசனத்தின் ஆவியை உடையவராக இருந்தபடினாலே மழை பெய்யும் என்று சொல்லப்பட்ட நேரத்தில் மழை வந்தது. தேசத்தை மறுபடியும் செழிப்பாக்க ஆண்டவர் சித்தமாக்கினார். என்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரே தெய்வம் என்ற நிலைக்குள் வருகிறார்களோ அன்றைக்கு தேசத்துக்கு ஒரு செழிப்பு, சபைக்கு ஒரு செழிப்பு, குடும்பத்துக்கு ஒரு செழிப்பு, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு செழிப்பு. இன்றைக்கு இருக்கிற எல்லா நிலைகளிலும் இன்றைக்கு தேசத்திற்கு மிக மிக அவசியமானவர்கள். உண்மையான தீர்க்கதரிசிகளாக நாம் இருந்து செயல்படுவோமா? உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை எதிர்பார்க்கிறார். ஒரு காலத்தை மட்டும் சுருக்கமாக 5 நிமிடத்தில் சொல்லி முடிக்கிறேன். தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில தீர்க்கதரிசிகள் பஞ்சத்தை மாற்றினார்கள். பஞ்சம் 2 ராஜாக்கள் 7 அதிகாரத்திலே அங்கே வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சமான அந்த சூழ்நிலையுடைய தாக்கம் வேதனையோடு காணப்பட்டது. நீங்கள் 2 ராஜாக்கள் 6 அதிகாரத்தில் அந்த பஞ்சத்தினுடைய நிலைமையை பற்றி 28 வசனத்திலே 6:28 சொல்லப்பட்டது. ராஜா பின்னையும் அவளை பார்த்து என்ன வேணும் என்று கேட்டான். உனக்கு என்ன வேணும் என்று கேட்டான். அதற்கு அவள் இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா அவனை இன்று தின்போம் நாளைக்கு என் மகனை தின்போம் என்றால். பாருங்க பஞ்சத்தினுடைய நிலைமை. இப்ப இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்படித்தாங்க. முன்னெல்லாம் அரிசியில புழு இருந்தா கூட நேய அரிசி கொடுத்தே புழு, இப்போ அரிசியை விட புழுவே அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிட்ற நிலைமை ஆகி போச்சு. இன்னைக்கு உள்ள நிலைமைகள்லாம் பாருங்க ரொம்ப கடுமையா இருக்கு. சமரியாவிலே ஒரு பெரிய கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. 25 வசனத்தில் 6:25 சொல்லப்பட்டிருக்கிறது. கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. இந்த கொடிய பஞ்சத்தினுடைய உச்சகட்டம் எது தெரியுமா? ஒரு அம்மா வந்து கேட்கிறாங்க, இன்னைக்கு உன் மகனை கொடு, உன் மகனை. ஏன்னா இந்த அம்மாவுக்கு கறி சாப்பிடணும்னு ஆசைப்படுது. ஆட்டு கறியும் கிடைக்கல, கோழி கறியும் கிடைக்கல, மீனும் கிடைக்கல, மாட்டுக்கறியும் கிடைக்கல. அவ கண்ணு வச்சா இந்த வீட்டில் இந்த பையன் கொழு கொழுன்னு இருக்கிறான். இவன் கறியை சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு நினைச்சா போல இருக்கு. போய் கேட்டா உன் மகனை கொடுன்னு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்துல ஐயோ அது பரிதாபம். 29 வசனத்தை பாருங்க. அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். ரெண்டு பேரும் சேர்ந்து மகன் என்ன செய்தோம், எப்படி செய்திருப்பான், ஆக்கி தின்றோம். பஞ்சத்தினுடைய உச்சகட்டம். அடுத்த நாள் மறுநாளிலே நான் இவளை நோக்கி நாம் உன் மகனை தின்ன அவனை தாய் என்றேன். நேற்று என் பையனை சாப்பிட்டல, இன்னைக்கு உன் பையனை கொடு. அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றார். அவ உஷாராயிட்டா, என் பையனை தரமாட்டேன்னு அவ ஒழிஞ்சுக்கிட்டான். பாருங்க இந்த பஞ்சத்தினுடைய உச்சத்த கட்டத்தை சொல்றதுக்கு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் எலிசா என்ன பண்ணது தெரியுமா? 7 அதிகாரம் 1 வசனத்தில் நாளை நேரத்தில் முழு உலகத்திலும் கொரோனா போயிடும் அப்படின்னு சொல்லி கரெக்டா 4:30 நாளைக்கு சாயங்காலம் 4:30 கொரோனா போயிடும். அப்ப நான் சொல்லல, சொன்ன மாதிரி எடுத்துக்காதீங்க, அதையும் தெளிவா சொல்லிடுறேன். கரெக்டா சொல்றாரு பாருங்க. நாளை இந்நேரத்தில் சமதியால் என்ன கிடையாது, பஞ்சம் கிடையாது. என்ன மாதிரி தீர்க்கதரிசி எலிசா சொல்ற
உடனே அங்கிருக்கிற ஒரு மனுஷன் சொல்றாப்ல இரண்டாம் வசனத்துல, வானத்திலே மதில்களை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா அப்படின்னு எலிசா கிட்ட கேள்வி கேட்ட. நடக்காதப்பா, ஒருத்தன் பையனை ஆக்கி தின்றதுக்கு பேசிருக்கிறாங்க, நீ நாளைக்கு பஞ்சம் போயிடு, அது நடக்காது. வானத்தில் மதில்களை திறந்தால் நடக்குமா? சில நேரத்துல பெரிய காரியம் நடக்க போதுன்னு ஒரு உண்மையான தீர்வு சொன்னா கூட சில நம்ப மாட்டாங்க, அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஆனால் உடனே தீர்க்கதரிசி சொன்னாரு, அதை கண்களினால் அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய். தீர்க்க தரிசனம் தான், பஞ்சம் போகும்னு தீர்க்க தரிசனம். ரெண்டாவது, நீ பாப்ப, ஆனா நீ செய்ய மாட்ட, சாப்பிட மாட்ட. சரி, சாப்பிடாவிட்டாலும் பரவாயில்ல, நம்ம தான் இருப்போமே. ஆனா எலிசா சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? பஞ்சம் போயிடுச்சு, அடுத்த நாளே அவள் சொன்ன நேரத்திலேயே பஞ்சமும் போயிடுச்சு. இவன் இந்த எலிசாவுடைய வார்த்தைக்கு விரோதமாக நடக்குமா, இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொன்னப்ப இல்லையா? ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 19 வசனத்தில், அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. அடுத்ததுமா, அந்த பிரகாரமாக தானே அவனுக்கு நடந்தது. ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே. ஒண்ணு இல்ல, நீங்க விளங்கிக்கிறது ஒண்ணு பெரிய கஷ்டமே கிடையாதுங்க. ஆளுக்கு முதல்ல சந்தி சாப்பாடு சபையில இருந்து 14 வகையான ஐட்டத்துல, தக்காளி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், பீன்ஸ், அது இதெல்லாம் போட்டு நாளைக்கு பாஸ்டர் கொடுக்க போறாராம், 14 வகை அப்படின்னு ஒரு பேனரை கட்டி விட்டா போதும், எங்கெங்கிருந்தோ வந்துருவாங்க, அதுல யாராவது நசுங்கி நினைச்சிருவாங்க, செத்துருவாங்க. அப்படிதான் இவர் மாட்டினார். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவனை நெருக்கி மிதித்ததினாலே அவனை நெருக்கி ஏன்னா இவனும் வாங்க போனான், ஒரே மிதி அங்கேயே செத்தான். நீங்க 17 வசனத்துல பாருங்க, 17, ராஜா தனக்கு கைலாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒளிமுக வாசலில் விசாரிப்பதற்கு கட்டளையிட்டு இருந்தான். ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினால், ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவனை நெருக்கி மிதித்ததினாலே. ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்த போது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். சொல்லியபடியே செத்து போனான். பாருங்க, தீர்க்க தரிசனத்திலே நம்ம ரொம்ப தீர்க்க தரிசனத்தை பற்றிய சில காரியத்தை நாம் அறிய வேண்டிய பிரகாரம் அறியாமல் போனதுனாலதான் அநேக பிழைகள், இன்னைக்கு பிழைகள், தவறுகள் உண்டாகி கொண்டே இருக்கிறது. எப்பொழுதுமே நம்முடைய தீர்க்க தரிசனத்தினுடைய கண்ணோட்டம் வேத வசனத்தினுடைய வெளிச்சத்துக்குள்ளேயே சரியா இருக்கணும். அதுல நாம கவனமா இருந்துட்டோம், நாம் எங்குமே திசை தவறி போவதற்கு வழியே கிடையாது. எளியா அவனுடைய தீர்க்க தரிசனம் ஜனங்கள் கர்த்தரை அறிய வேண்டும். எலிசாவுடைய தீர்க்க தரிசனம் ஜனங்களுடைய பஞ்சம் நீங்க வேண்டும். அந்த பஞ்சத்தை நீங்கும் என்ற அந்த விசுவாசம் இல்லாதவன் அந்த பஞ்சத்தை நடுவிலே அவன் சாப்பிடுவதற்கு அவன் உயிரோடு இல்லாமல் போய்விட்டான். இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நிமிடம் மாத்திரம் தேவ சமூகத்திலே ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற இந்த கொடிய வறுமை, பலவிதமான தாக்கத்தினுடைய நிலைகளிலே எப்படியாகிலும் ஒரு அற்புதத்தை நீர் செய்யணும் என்று கர்த்தருடைய என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க உங்களை அர்ப்பணியுங்கள், உங்களை தாழ்த்துங்கள். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சில தீர்க்கதரிசிகளெல்லாம் கேரி தாற்றண்டையில் இருக்கிற எலியாவை போல இருக்கிறார்கள், நல்ல தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா கோட்டு இருக்காது. நீங்க எப்பவுமே எப்படி தெரியுமா பாக்குறீங்க? கோட்டு, டை, ஷூவு, அப்படி பரவாயில்ல. நீங்க பைபிள் உள்ள தீர்க்கதரிசி நான் பிறகு நான் அடுத்த வாரம் முடிஞ்சா அவங்க நிலைமையை பற்றி நான் சொல்றேன். இன்னைக்கு எல்லாம் கோட்டு, ஷூட்டு, டை, என்னென்னமோ நடக்குது.
நான் சொல்றதை சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனாலும் சொல்றேன், இன்னைக்கு தேவை என்ன தெரியுமா? ஜனங்களுடைய பிரச்சனைகளுக்குள்ள பரிகாரத்தை கர்த்தரெடுத்து நம்ம கொண்டு வருவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் என்னை பயன்படுத்தணும், இந்த செய்தியை கேட்கிறவங்க எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்தணும், பயன்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லி நம்ம ஜபத்திலே நம்மை தாழ்த்துவோமாக. எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் சர்வவல்லமுடைய இரட்சகரே, வேதத்தில் உள்ள தீர்க்கதரிசிகளை போல எங்களை மாற்றும் ஆண்டவரே, வேதத்தில் உள்ள மோசையை போல எங்களை மாற்றும், வேதத்தில் உள்ள சாமுவேலை போல எங்களை மாற்றும் ஆண்டவரே, வேதத்தில் இருந்த எலியாவை போல எலிசாவை போல இந்த ஜனத்தினுடைய கேள்விக்கு நாங்கள் சரியான ஒரு பதிலை தீர்க்க தரிசனமாய் கொண்டு வர, பல ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்கிற இந்த தேசத்திலே அதற்குரிய ஒரு பதிலை எங்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்து எங்கள் தேசத்தை ஆசீர்வாதமான பாதையில் கொண்டு போக எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு வேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் சே சர்வாதிகாரி மறுவாதி. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதமாக மற்ற காரியத்தை வருகிற 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு கூட பேசுகிறேன். கருத்து நம்ம ஆசை.